வணக்கம் நண்பா. இன்றைக்கி தீபாவளி, எந்த நாய்களுக்குமே வெடி சத்தம் சுத்தமாக ஆகாது. நான் கிராமத்தில் இருக்கேன், பக்கத்து தெருவில் சும்மா இடையில இடையில ஒரு ரெண்டு மூணு வெடி சத்தம் தான் கேட்குது. இதே டவுன் சைடில் உள்ளவங்க, சிட்டி சைடில் உள்ளவங்களாம் வெடி சத்தம் அதிகமாக இருக்கும், அதனால் நாய்கள் ரொம்பவே பயப்படும். அதனால் உங்கள் நாய்களை தீபாவளி அன்றைக்கி ரொம்பவே ஜாக்கிரதையாக பார்த்துங்க. முதல்ல உங்கள் நாய் இப்போதைக்கு வீட்டில் இருக்கா அப்படின்னு போய் முதல்ல நாயை பாருங்கள். ஏன்னா என் வீட்டில் இப்போதைக்கு வீரம் இல்லை, நாய் மிஸ்ஸிங். அந்த பதிவு தான் அது, தொடர்ந்து பாருங்கள். நான் இன்றைக்கி காலையில் ஃபார்மாலிட்டிக்கு ரெண்டு ரெண்டு வெடி தான் வச்சேன். ஏன்னா நான் வேறு எதுவும் வெடி வாங்கலை, ஏன்னா நாய்கள் பயப்படும் அப்படிங்கிறது தெரியும். ரெண்டாவது, இங்கே கிராமம், இங்கே அதிகமாக வெடி சத்தம்லாம் கிடையாது. பக்கத்து தெருவில் அப்பப்போ இடையில ஒரு வெடி வெடிக்குது, அந்த சத்தம் மட்டும்தான். அந்த சத்தத்துக்கே நாய்கள் ரொம்ப பயப்படுது. எந்த அளவுக்கு வீரமான நாய்களாக இருந்தாலும் சரி, வீரம் இல்லாத நாய்களாக இருந்தாலும் சரி, வெடி சத்தத்துக்கு எல்லா நாய்களுமே பயப்படும். இதே டவுன் சைடு, சிட்டி சைடுலாம் வெடி சத்தம் ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். அடிக்கடி கேட்டுகிட்டே தான் இருக்கும் வெடி சத்தம். நேற்றுலேருந்து இன்றைக்கும் நாளைக்கு இந்த மூணு நாள் வெடி சத்தம் கேட்டுகிட்டே தான் இருக்கும். ஆனால் நாய்கள் ரொம்பவே பயப்படும். நம்ம என்ன பண்ணணும்னா, நான் வந்து பெல்ட்டை கொஞ்சம் லூஸாக தான் கட்டியிருப்பேன், வீராக்கு ரொம்ப டைட்டாலாம் கட்டியிருக்க மாட்டேன் கழுத்து பெல்ட்டை. இவன் கூண்டுக்கு வெளியில் தான் வந்து நின்னான். சரி, நம்ம வீட்டில் தான் வெளியே ரெண்டு வெடி வச்சுட்டு விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் கூண்டில் கட்டிட்டேன். நைட்லாம் வீரன் வீட்டுக்குள்ளே தான் கட்டியிருந்தான். திடீர்னு காலையில் எல்லா நாய்களையும் வாக்கிங் அழைச்சி வந்துட்டேன். சரி, இன்றைக்கி வாக்கிங் அழைச்சி வராமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாய்களையும் வாக்கிங் அழைச்சிட்டு வந்தேன். கொஞ்சம் வெடி சத்தம் பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் அழைச்சிட்டு வந்தேன். வெடி சத்தம் கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் மிரண்டு தான் உடையாந்துதுங்க. அதுக்கப்புறம் எல்லா நாய்களையும் கட்டி போட்டு நம்ம வழக்கமாக குளிச்சு முடிச்சு நம்ம தீபாவளி வேலையில் பார்த்துட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பிட உட்காந்துருக்கும் போது ஒரு அண்ணன் வெளியிலேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க, உங்கள் நாய் இது போல் அந்த பக்கம் ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு. எல்லா நாய்களையும் பார்த்துட்டு இங்கே இந்த நாயும் ஓடலை அப்படின்னு வந்து வெளியில் பார்த்தா வீரனை காணும், செயின் மட்டும் இருக்குது. பெல்ட்டை வந்து கழுத்தோடு அப்படியே தலையோடு கழட்டி போட்டுட்டு அவன் அப்படியே ரெண்டு முன்னங்காலால் அப்படியே கழட்டிடுவான். அப்படி கழட்டி போட்டுட்டு ஓடிட்டான். சரி, திடீர்னு வண்டி எடுத்துகிட்டு நானும் அண்ணனும் கிளம்பிட்டோம். நம்ம எப்பவும் வாக்கிங் போகிற ரூட்டில் தான் ஓடி இருக்கு. ஏன்னா அவங்க சொன்னாங்க அந்த பக்கம் வாட்டர் டேங்க் ஒரு சைடு இருக்குது, அந்த சைடுக்கிட்ட தான் ஓடி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. செயினை வண்டியில் தூக்கி போட்டு கிளம்பியாச்சு. போய் ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் கிட்டத்தட்ட அங்கே போய் பார்க்குறேன், வீரன் எதுக்க ஓடியாந்துட்டு இருக்கான். அந்த பக்கம் திருநாய்கள் அதிகமாக இல்லை. திருநாய்கள் அதிகமாக இருந்தால் ரெண்டுத்துக்கும் சண்டையாக இருக்கும், நம்ம நாயும் பாதிக்கப்படும், அவங்க நாயும் பாதிக்கப்படும். அதனால் எந்த சண்டையும் இல்லை அந்த பக்கம். நான் போகிறேன் எதுக்க ஓடியாந்துட்டு இருந்துச்சு, அப்படியே கழுத்தில் பெல்ட்டை போட்டு அப்படி வாக்கிங் கூப்பிட்டு வந்துட்டேன். இதுதான் எனக்கு நடந்தது. அதனால் நீங்கள் நாய்களை தீபாவளி அன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துங்க. வெடி சத்தம் நாய்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த வீரன் அவுத்துட்டு போனதும் நான் ரிட்டர்ன் போய் வீரனை கூப்பிட்டு வந்த காட்சியும் இந்த பதிவில் இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். இங்கே போனா இதுதாங்க நடந்துச்சு. நம்ம வீரன் எந்த அளவுக்கு வீரமாக இருப்பான்னு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்துருப்பீங்க. இவனே வெடி சத்தத்துக்கு எப்படி பயப்படுறான் அப்படிங்கிறத பாருங்கள். அதனால் தீபாவளி அன்னைக்கு நம்ம நாய்களை பத்திரமாக பார்த்துக்கணும். எந்த நாய்களுக்குமே வெடி சத்தம் ஆகாது. உங்கள் வீட்டில் வெடி வெடிக்கிறீங்கன்னா, நாய் இருந்துச்சுன்னா வெடி சத்தம் கேட்காத இடத்துல கட்டி போட்டுருங்க. இல்லைன்னா உள்ளேயே அவுத்து விட்டிங்கன்னா வீட்டில் கூட அது ஓரமாக போய் படுத்துக்கும். அதனால் நாய்களை தீபாவளி அன்றைக்கி ரொம்பவே சேஃப்டியாக பார்த்துங்க. அது ரொம்ப நாய்கள் பயந்துடும். நம்ம வீட்டில் நல்லா நிற்கிற நாய்களும் இந்த வெடி சத்தத்தில் பயந்துட்டுனா ஓரளவுக்கு கோழையாகவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த நாள் ஆக ஆக
நாய்கள் அந்த நம்ம எப்பவும் பார்க்குற வீரம் அந்த அக்ரஷன் நாய்களுக்கு இல்லாமல் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் நலக்குறைவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தீபாவளி அன்றைக்கி உங்கள் நாய்களை ரொம்பவே பத்திரமா பார்த்துக்குங்க. வெடி சத்தம் நாய்களுக்கு சுத்தமாக ஆகாது. தீபாவளி நமக்கு எந்த அளவுக்கு செலிப்ரேஷனோ நாய்களுக்கு அந்த அளவுக்கு அது தொல்லை தான். அதனால் வெடிகளை பார்த்து பத்திரமா வெடிங்க.